எங்களுடைய இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய ஜனநாயக நடவடிக்கைகளை முடக்குவதற்காக மோடி செய்திருக்கிற சர்வாதிகார அராஜக மரபுகளுக்கு புறம்பான நடவடிக்கைகளை எதிர்த்து இன்றைக்கு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதுமே மோடியின் மீது ஒரு வெறுப்பு பார்வை விழுந்திருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையில் அவருக்கு இவ்வளவு பெரிய பரிவும் செல்வாக்கும் மக்களுடைய கவனம் அவர்பால் சென்றதோ இந்த முறை மிக மிக அதிகம். அதற்கு காரணம் மோடி தான், மோடியினுடைய ஜனநாயக விரோத போக்குகள் தான் காரணம். இதை எதிர்த்து இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சி ஒரு பொறுப்பான எதிர்ப்பை காட்டியிருக்கிறது என்பது தான் மிக முக்கியம். காங்கிரஸ் கட்சி நினைத்திருந்தால், எங்களுடைய தலைமை நினைத்திருந்தால் இந்தியாவினுடைய சட்டம் ஒழுங்கை கெடுத்திருக்க முடியும், திணற அடித்திருக்க முடியும் இந்த அரசாங்கத்தை. ஆனால் ராகுல் காந்தி அவர்களுடைய கடுமையான வழிகாட்டுதலின் அடிப்படையில் மகாத்மா காந்தி எப்படி இதை போன்ற கொடுமைகளுக்கு எதிராக அதே நேரத்தில் அழுத்தமாக போராட்டங்களை நடத்துவாரோ அதை போன்ற ஒரு வழியை காட்டியிருக்கிறார்கள். அதனுடைய முதல் கட்டமாக 26ஆம் தேதி இந்தியா முழுவதும் ஒரு நாள் அறப்போராட்டம் நடத்தினோம். எல்லா இடங்களிலும் அந்த அறப்போராட்டம் நடந்தது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை நடந்தது. அடுத்த கட்டமாக ஒரு மாத காலம் தொடர்ச்சியாக மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில் பல்வேறு விதமான போராட்டங்களுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வழிகாட்டியிருக்கிறது. அந்த அனைத்து போராட்டங்களுடைய நிகழ்வுகளும் உங்களுக்கு தரப்படும். மக்கள் மத்தியில் நீங்களும் அந்த செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தமிழகத்தில் வட்டார அளவில் நாங்கள் செய்வதாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால், எங்களிடம் வலிமையான மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் வட்டார காங்கிரஸ் கமிட்டிகளும் நகர கமிட்டிகளும் இருக்கிறார்கள். எனவே எல்லா வட்டாரங்களிலும் எல்லா நகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் இந்த போராட்டங்கள் நடைபெறும். வருகிற 31ஆம் தேதி மாவட்ட தலைவர்களுடைய கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி வழிகாட்டியிருக்கிற போராட்டங்களோடு மாநிலத்திலும் சில போராட்டங்களை இணைத்து செய்வதென்று முடிவு செய்திருக்கிறோம். அவைகளும் உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். ஆனால் இந்த அனைத்து போராட்டங்களும் தமிழகத்தினுடைய அனைத்து வட்டாரங்களிலும் அனைத்து சட்டமன்றங்களிலும் நடத்தப்படும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். பிரச்சனை ஒன்றே ஒன்று தான் பிரச்சனை. நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி பேசக்கூடாது என்பது சர்வாதிகாரி மோடியினுடைய கருத்து. ஏன் பேசக்கூடாதுன்னு கருதுறாருனா, ராகுல் காந்தி பேசினா அதானி விஷயத்தை பேசுகிறார். பொதுவெளியில் அதானி விஷயத்தை பேசினால் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நாடாளுமன்றத்தில் பேசினா அரசாங்கம் அதற்கு பதில் சொல்லணும். அரசாங்கம் பதில் சொன்னால் அது வந்து அந்த பதில் சட்டபூர்வமானதாக இருக்க வேண்டும். அவர்கள் அந்த உண்மைகளை வெளிக்கொணர வேண்டும். எனவே நாடாளுமன்றத்தில் அதை போன்ற ஒரு இக்கட்டான சூழல் வரக்கூடாது என்பதற்காக, தன்னுடைய நண்பர் அதானியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக மோடி அவர்கள் ராகுலை பேச விடாமல் தடுக்கிறார். ராகுல் ரொம்ப எளிமையான கேள்விகள் கேட்டார். இந்தியாவில் எந்த தொழிலதிபருக்கும் கிடைக்காத சலுகைகள் அதானிக்கு மட்டும் எப்படி கிடைக்கின்றன? நீங்கள் வெளிநாடு செல்கிற பொழுதெல்லாம் அதானி கூட வருகிறார், என்ன காரணம்? அல்லது நீங்கள் சென்று வந்த உடனேயே அந்த நாடுகளுக்கு அவர் சென்று வருகிறார், அதற்கான காரணம் என்ன? நீங்கள் எந்த நாட்டிற்கு சென்றாலும் ஏராளமான முதலீடுகளோடு அல்லது தொழில் ஒப்பந்தங்களோடு வருகிறீர்கள்.
ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் அதானிக்குத்தான் செல்கின்றனவே ஒழிய மற்ற நிறுவனங்களுக்கு ஏன் செல்லவில்லை? அதானியினுடைய பங்கு அவருடைய பங்கில் அவர்களுடைய பொருளாதார அந்த கூட்டில் சீனர்கள் இருக்கிறார்கள், சீனர்களுடைய பங்கு அதில் இருக்கிறது. நமக்கும் சீனர்களுக்கும் எல்லை பிரச்சனை இருக்கிற பொழுது அதானி இராணுவ சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடுகிறார். அந்த தொழில்களில் சீனர்களுக்கு பங்கு இருக்கிறது. அப்படி என்றால் இந்தியாவினுடைய இராணுவ ரகசியம் சீனர்களுக்கு சென்று விடாதா? ஏன் பாதுகாப்புத்துறை இது சம்பந்தமாக கேள்வி எழுப்பவில்லை? இந்தியாவினுடைய பொதுத்துறை நிறுவனங்களான ஸ்டேட் வங்கியும் ஆயுள் காப்பீட்டுக் கழகமும் பெரும் தொகையை அதானி குழுமத்தில் முதலீடு செய்திருக்கிறார்கள். இது நியாயமா? அதனால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பார்கள்? அதானியினுடைய 40% பங்குகள் சரிந்த பிறகும் கூட பிஎஃப் பணத்தினுடைய பிஎஃபுடைய அந்த நிதி அதானியினுடைய பங்குகளில் முதலீடு செய்யப்படுகிறது. இது நியாயமா? அது தொழிலாளர்களுடைய பணம் அல்லவா? ஒரு நிறுவனம் சிரமத்தில் இருக்கிறது என்று சொன்னால், சந்தேகத்தில் இருக்கிறது என்று சொன்னால், விசாரணையில் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அந்த நிறுவனத்தில் எப்படி தொழிலாளர்களுடைய பிஎஃப் நிதியை, வருங்கால வைப்பு நிதியை முதலீடு செய்ய முடியும்? இதுக்கெல்லாம் எப்படி அதானி மோடி பதில் சொல்ல முடியும்? இதுக்கெல்லாம் பதிலே சொல்ல முடியாது. ஒரு முறை நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் சொன்னார், அதானுடைய கடன் விவரங்களை எல்லாம் வெளியிட முடியாதுன்னு சொன்னார். கல்வி கடன் கட்டலைன்னா நீங்கள் வெளியிடுறீங்க. விவசாயி தன்னுடைய வங்கி கடனை கட்டலைன்னு சொன்னால் பத்திரிகையில் விளம்பரம் கொடுக்குறீங்க, டமாரா அடிக்கிறீங்க, ஜப்தி பண்ணுறீங்க, அவனுடைய டிராக்டரை போய் கைப்பற்றுறீங்க, அவன் தற்கொலை பண்ணிக்கிறான். நீங்கள்லாம் இதெல்லாம் சாத்தியம் என்று சொன்னால் அதானியினுடைய கடன் விவரங்களை சொல்ல முடியாது என்று எப்படி நிதியமைச்சர் நாடாளுமன்றத்தில் சொல்ல முடியும்? அப்படி அவர் சொல்கிறாருன்னா என்ன காரணம்? இதெல்லாம் தான் இப்போ ராகுல் காந்தி கேட்கிறார். ராகுல் காந்தி ஒன்றும் பொறுப்பற்ற முறையில் பேசலை, பொறுப்பான முறையில் பேசுகிறார். இந்த நாட்டில் பொறுப்பான முறையில் கேள்வி கேட்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் என்று சொன்னால் அது வந்து ராகுல் காந்தி, யாரும் மறுத்து விட முடியாது. இதற்கெல்லாம் பதில் சொல்ல முடியாததுனால தான் மோடி அவர்கள், அவர் வந்து நாடாளுமன்றத்திற்குள் நுழையக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது என்கின்ற ஒரு நிலையை எடுத்திருக்கிறார். இது வந்து அப்பட்டமாக தெரிகிறது. ஜனநாயகத்தில் இது அப்பட்டமாக தெரிகிறது. எவ்வளவு பெரிய கொடுமை என்பது தெரிகிறது. எனவே இதை போன்ற கொடுமைகளை எதிர்த்து நாம் வந்து செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதற்காகத்தான் இந்த கூட்டங்களை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இந்த போராட்டங்களுடைய முடிவாக ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இருக்கிற மத்திய அரசு அலுவலகங்கள் முன்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், இதை போன்ற ஏராளமான போராட்டங்களை இந்த ஒரு மாத காலமும் நடத்த இருக்கிறோம். இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவது என்பது தான் காங்கிரசினுடைய நோக்கம். வெறுமனே ஒரு நாள் எதிர்ப்பு, ஒரு நாள் மறியல், பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிப்பது என்கின்ற ஒரு நிலை இல்லாமல் இதை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று அகில இந்திய காங்கிரஸ் கட்சி கருதுகிறது. அதனுடைய விளைவாகத்தான் இவ்வளவு பொறுப்பாக ஒரு போராட்ட திட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நான் அறிந்தவரை சுதந்திர போராட்டத்திற்கு பிறகு ஒரு மிக சிறப்பான, மிக நிதானமான ஒரு போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த போராட்டம்தான். ஒரு மாத காலம் இந்த போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எல்லா வட்டாரங்கள் அளவில் செயல்படும். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல எங்களிடம் வலிமையான மாவட்ட காங்கிரஸ் கமிட்டிகளும் வலிமையான வட்டார கமிட்டிகளும் இருக்கிறார்கள். எனவே அந்த வட்டார அளவில், நகர அளவில் இந்த போராட்டங்களை 234 தொகுதிகளுக்கும் நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம்.
ராகுல் காந்தி யார், காங்கிரஸ் யார் என்பதை நாங்கள் நிரூபிப்போம். மக்களுக்கும் எங்களுக்கும் உள்ள நல்ல தொடர்புகளை இதன் மூலமாக நாங்கள் வெளிக்காட்டுவோம். இவைகளை வெளிக்காட்டி ஒரு அற்புதமான ஒரு போராட்ட முறையை நாங்கள் கொண்டு வருவோம் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லிக்கொள்கிறேன்.